ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அனைத்து வகையான காய்ச்சலையும் இரண்டே நாட்களில் குறித்து முழுமையாக குணப்படுத்தக்கூடிய நாட்டு நண்டு சூப்பு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்மள்ட்ட ஆல்ரெடி பிடிச்ச நண்டு ரெண்டு, அதோடு சேர்த்து மூணு நண்டு பிடிச்சி டோட்டலாக நண்டு அஞ்சு, அதை வச்சு சூப்பு செஞ்சு எப்படி குடித்தோம்னு பார்க்கலாம். ஸோ நண்டை பிடிப்போம், சூப்பு குடிப்போம். இப்போ நம்ம நண்டை எப்படி பிடிச்சோம்னு பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி இருந்த ரெண்டு நண்டு இல்லை, அப்புறமா பிடிச்ச மூணு நண்டு. ஸோ ஃபஸ்ட்டு குழியை பார்த்த உடனே பயங்கரமாக வெட்டி பார்த்தா உள்ளே எதுவுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு நண்டு இருக்காதுன்னு நினச்சி பட் இருந்தாலும் பார்க்கலாம்னு வெட்டி பார்த்தேன் குழியை, அதுலேருந்து நண்டு வந்துச்சு வெளியே. ஸோ அதை அப்படியே பிடிச்சி டப்பாவில் போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு போனோம் வேறு இடத்துக்கு. அங்கே போய் ஒரு குழியை பொறுமையாக வெட்டி பார்த்தா அங்கே நண்டு இல்லை. அதே மாதிரி பக்கத்தில் இருந்த குழியை பயங்கரமாக வெட்டி பார்த்தா அதுலேயும் நண்டு இல்லை. பட் அசராமல் அடுத்து ட்ரை பண்ண அதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு, அதில் ஒரு நண்டு இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே பிடிச்சி நம்ம போட்டுட்டு அதே மாதிரி அடுத்து ட்ரை பண்ணேன், அதே சேம் ரிசல்ட் தான், அதில் ஒரு நண்டு இருந்துச்சு, அதையும் பிடிச்சி டப்பாவில் போட்டுட்டு ஆக மொத்தம் அஞ்சு நண்டு இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது எப்படி சூப் தயார் பண்ணலாம்னு பார்க்கலாம். சூப் தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆலில் போட்டுருங்க. அப்போ தான் அடுத்தடுத்து ரேண்டம் கண்ட்ஸில் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, இப்போது சூப் தயார் பண்ண ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்புறம் சின்னதாக ஒரு அடுப்பு எடுத்துக்கோங்க. அது எந்த அடுப்பாக வேணாலும் இருக்கலாம், கேஸ் அடுப்பாக வேணாலும் இருக்கலாம், விறகு அடுப்பு வேணாலும் இருக்கலாம், அது உங்கள் வசதிக்கேற்ப எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சீரகம் கொஞ்சம் எடுத்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் சோம்பு, அடுத்து மிளகு, அப்புறம் வெள்ளைப்பூடு, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு, அந்த சூப்புக்கு எவ்வளோ தேவையோ அதற்கான அளவு எடுத்துக்கிறோங்க. அப்புறம் அதெல்லாம் ஒரு ஜாரில் போட்டு நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் பரபரன்னு அரைச்சி வச்சுப்போம். அடுத்து கொஞ்சம் மஞ்சப்பொடி எடுத்துப்போம். மஞ்சப்பொடி எப்போதுமே நோய் எதிர்ப்பு சக்திக்கும் சளியை போக்கவும் சிறந்த மருந்து. ஸோ அதை நம்ம எடுத்துப்போம். இதுக்கப்புறம் ஜாலியாக இருந்த நண்டை சோழியை முடிக்க பிடிச்சி ஒரு குட்டி உலக்கில் வச்சு குத்தி குத்தி நச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்துப்போம். இப்படி ஒவ்வொரு நண்டாக எல்லா நண்டையும் எடுத்துப்போம். அதோட சூப்பில் சேர்க்க ஒரு தக்காளியை இப்படி வெட்டி வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் நெருப்பை பற்றிட்டு அதில் இருந்த பாத்திரத்தை நல்லா காய விட்டுட்டு அதில் தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம். அதில் கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அரைச்சி வச்ச ஐட்டங்களை போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் அடுத்து இதுக்காக எடுத்து வச்ச மஞ்சப்பொடியை இதில் நல்லா போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் நெருப்பை நல்லா ஏற்றி வச்சுக்கோங்க. அடுத்து வெட்டி வச்ச தக்காளியை அதில் கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். இப்படி ஒரு நிமிஷம் வர நல்லா கிளறி விட்டுருவோம். கிளறி விட்டதுக்கு அப்புறம் நச்சு வச்ச எல்லா நண்டையும் போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுருவோம். இப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் பண்ணிவிட்டு இன்னும் தேவைக்கு கொஞ்சம் மஞ்சப்பொடியை போட்டுட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுருவோம். ஓகே, ஃபைனலாக எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு லிட்டர் அல்லது ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல மூடி வச்சு, அதாவது ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு நல்லா மூடி விட்டுருங்க. இந்த சூப்பை நம்ம ஈவினிங் டைமில் ஓப்பனில் பண்ணது, அதனால் வந்து சிருட்டு அந்த இடத்துல நம்மள்கிட்ட இல்லை லைட்டு. ஓகே, லைட் இல்லாத தப்பு இல்லை. அதே டைமு நம்ம சூப்பில் உப்பு கொஞ்சம் உப்பை போட்டு கொண்டு வந்தோம் வெளிச்சத்துக்கு. அங்கே வச்சு வீடியோ எடுத்து எனக்கு வந்த டவுட்டு உங்களுக்கு வந்த அதே டவுட்டு தான், என்னடா இது பார்க்க வெந்தய தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்ற டவுட்டு தான். ஸோ அதனால் ஒரு கரண்டியை வச்சு கிண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது சூப்புன்னு. இந்த வீடியோவில் ஸ்மெல்லிங் ஆப்ஷன் மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் சூப்புன்னு நம்பியிருப்பீங்க. அப்புறம் இந்த சூப்பு காய்ச்சலுக்கு மட்டும் பயன்படக்கூடியதில்லை, நம்மளோட உடம்பு வலிக்கும் ரொம்ப அசதியாக இருந்தால் அதுக்கும், சளி, நோய் எதிர்ப்பு சக்தி இது போன்றவர்களுக்கும், மற்றும் ஆண்களுக்கு மேலும் சில நல்ல விஷயங்களுக்கும் பயன்படுது. அது சொல்கிறதுனே நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஃபைனலாக இந்த சூப்பை கொஞ்சம் பெப்பர் போட்டு குடித்தா வேறு லெவலில் இருந்துச்சுன்னு எனர்ஜெட்டிக்காக சொல்லலாம். நன்றி.